வீவர்ஸ், கடந்த சில நாட்களாகவே ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே பல்வேறு விதமான பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் ஈரானானது இஸ்ரேலை தாக்கி இருந்தது. இந்த நேரத்தில் தான் தற்போது பார்த்திங்கன்னா விவகாரமான முடிவை எடுத்து இருக்கின்றது இஸ்ரேல். பல அதிரடியான திருப்பங்களை இனி சந்திக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவங்க போட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்து உள்ளது. இதனால் இந்த போரானது விவகாரமான நிலைமையை எட்டக்கூடிய சூழலானது தற்போது ஏற்பட்டு உள்ளது என்றே சொல்லலாங்க. ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்து உள்ளது இஸ்ரேல். தங்களுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் மோசமான வலுவான தாக்குதல்களை கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்து இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கக்கூடிய முடிவை எடுத்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரான் மற்றும் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சமானது அடைந்துள்ளது. இது கண்டிப்பாக உலக போராக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த போர் நடக்கக்கூடிய பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கக்கூடிய அபாயமும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போரானது ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இஸ்ரேல் பாலஸ்தீனா போரானது தொடங்கிவிட்டது. இரண்டு போருமே கண்டிப்பாக நீண்ட கால போராக இருக்கக்கூடும். நீண்ட கால போராக பின் விளைவுகளை இந்த போரின் மூலமாக ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இந்த போர்ல இதுவரைக்கும் என்னதான் நடந்தது? இந்த போர்கள் எதற்கு நடக்கிறது? இனி இந்த போர்ல என்னவெல்லாம் நடக்கும்? இது உலக போராக மாறுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க. அதாவது அணு ஆயுத போராக உருவெடுக்குமா என்று பின்வரக்கூடிய பாயிண்ட்கள் மூலமாக நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது அமெரிக்கா ரஷ்ய இடையே 1960களில் நடைபெற்ற பனிப்போருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதலானது தற்போது ஏற்பட்டு உள்ளது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவுல பெரும் விரிசலானது ஏற்பட்டு உள்ளது. இதற்கு காரணம் உக்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. உக்ரைன் நேட்டா படையில இணைய விரும்பியது, இதற்கான முயற்சிகளை செய்தது. சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்த போதும் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள் ஆகும். அதன் பின் 1991 டிசம்பர்ல சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் தனியாக பிரிந்தது. இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு ஆபத்து. ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில இணைந்து விட்டது. இதுல உக்ரைனும் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலாகும். எனவேதான் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கக்கூடிய செக்காகவே இது அமைந்துவிடும். இதனாலதான் உக்ரைனை நேட்டோ படையில சேர விடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. உக்ரைன் அமெரிக்காவின் முழு நேர கூட்டாளி ஆகும். இதற்கு முன் அதை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் ரஷ்யா இருக்கிறது. ஏனென்றால் ரஷ்யாவின் பெரும்பாலான எல்லையை உக்ரைன் தான் கவர் செய்கிறது. இதற்காக முதலில் உக்ரைன் பிரதமர்களை கட்டுப்படுத்தி ரஷ்யா நிழல் ராஜ்யம் நடத்தியது. ஆனாலுமே அதன் பின் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை உக்ரைன் மக்கள் தூக்கி வீசினார்கள். இந்த நிலையில தான் உக்ரைனில் தற்போது கடந்த 1.5 வருடமாக ரஷ்யா போர் செய்து வருகிறது. போர் காரணமாக உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது. அதே சமயம் இந்த போர் முடியாமல் அப்படியே நீடிக்கும். இதுல நேட்டோ நேரடியாக தலையிட்டால் அது உலக போராக வெடிக்கும். உக்ரைனுக்கும் அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்து வருகிறது. இன்னொரு பக்கம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக சீனா இருப்பதால போர் சூழலானது மோசமாகும் என்ற அச்சமானது ஒரு பக்கம் இருக்கிறது. இது போக இப்போது பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் ஏற்பட்டு உள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது பாரம்பரியமாக போருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்க. இது நில தகராறு. அதாவது பாலஸ்தீனம் இருந்த இடத்துல தான் தற்போதைய இஸ்ரேல் கட்டமைக்கப்பட்டு உள்ளது. 1947 இருந்து பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்து வந்தது. தற்போது மீதம் இருக்கக்கூடிய காசா பகுதியையும் ஜெருசலேமியின் வெஸ்ட்
வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் கைப்பற்றக்கூடிய முடிவில் தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பான ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேலில் இஸ்ரேல் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய தனி பகுதி தான் காசா. இதில் இருந்து இஸ்ரேல் முன்பே வெளியேறிவிட்டது. காரணம் இங்கே உள்ள ஹமாஸ் அமைப்பு. இந்த ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் தான் தற்போது பாலஸ்தீனத்திற்கு சண்டை போட்டுக்கொண்டு இருக்கின்றது. இப்போது இந்த விவகாரத்தில் லெபனான் நாட்டின் ஹஸ்புல்லா தாக்குதல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் என்று இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது என்று சொல்லலாங்க. இந்த இரண்டு நாடுகளை சேர்த்து தற்போது மொத்தமாக 8 நாடுகள் போரில் நேரடியாகவே தலையிட்டு உள்ளன. இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், ஈராக், எகிப்து, சிரியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் போரில் நேரடியாகவே தலையிட்டு உள்ளது. லெபனான், ஈராக், எகிப்து, சிரியா, பாலஸ்தீனம் பக்கம் உள்ளதுங்க. குறிப்பிடத்தக்கது, இதில் ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டு உள்ளது. இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து உள்ளது. இது 3 உலக போராக வெடிக்கலாம் என்ற அச்சமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் 2 போர்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது. 2 போர்களிலுமே அமெரிக்கா தலையிட்டு உள்ளது. ஒன்று ரஷ்ய போர், இன்னொன்று இஸ்ரேல் போர். இரண்டுமே கொள்கை நில ரீதியாக கடுமையான போர். பல நாடுகள் இதில் தலையிட்டு உள்ளன. இந்த காரணம் ங்களுக்காகவே 3 உலக போர் வெடிக்கலாம். அணு ஆயுத போராக இது உருவெடுக்கக்கூடிய அச்சமும் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. உக்ரைனை மண்டி போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய திட்டத்தில் உள்ளதாகவே கூறப்படுகிறது. இஸ்ரேலின் வலிமையை காட்ட ஹமாஸை மொத்தமாக தலைமுறை தலைமுறையாக அழிப்போம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதனால் அவர்களுமே கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம். அதனால இந்த போரானது அணு ஆயுத போராக மாறினாலும் ஆச்சரிய படுவதற்கு இல்லை என்றே தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இதனை தொடர்ந்து ஏவுகணைக்கு அஞ்சாத இஸ்ரேல். அயன் டோம் என்றால் என்ன, வான் பாதுகாப்பில் அசத்துவது எப்படி அப்படிங்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாங்க. ஹஸ்புல்லா மற்றும் ஹவுதி போன்ற கிளர்ச்சியாளர்களை இஸ்ரேல் இராணுவம் தீவிரமாக வேட்டையாடி வருகிறது. இதனிடையே ஈரான் அண்மையில் 100 அதிகமான ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதலையும் நடத்தியிருந்தது. ஆனாலுமே அவற்றில் பெரும்பாலானவற்றை தங்களது அயன் டோம் தொழில்நுட்பம் கொண்டு இடைமறித்து அழித்து விட்டதாக இஸ்ரேல் இராணுவமானது தெரிவித்து இருந்தது. இப்படி வலுவான வான் பாதுகாப்பை வழங்கி வரக்கூடிய தொழில்நுட்ப உபகரணங்களின் தொகுப்பை தான் இரும்பு குவி மாடம் என பொருள்படக்கூடிய வகையில் அயன் டோம் என இஸ்ரோல் குறிப்பிடுகிறது. அதாவது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம்தான் உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அம்சம் கொண்ட நாடாக இஸ்ரேல் கருதப்படுகிறது. இந்த சூழலில் தான் அயன் டோம் அமைப்பு என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது அயன் டோம் என்பது ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்சி சிஸ்டம்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஏரோஃபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட குறுகிய தூர மொபைல் வான் பாதுகாப்பு அமைப்பாகும். இவை இரண்டுமே இஸ்ரேலிய அரசுக்கு சொந்தமானது. 2006 வெடித்த லெபனான் உடனான போரின் போது ஒவ்வொரு நாளுமே 100 ஏவுகணைகளை ஹஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவியது. அதன் விளைவாகத்தான் அயன் டோம் அமைப்பு இஸ்ரேல் உருவாக்கி இருந்தது. 2011 செயல்படுத்தப்பட்ட இந்த அமைப்பானது அதன் முதலில் ஏப்ரல் 7 2011 அன்று போரில் பயன்படுத்தப்பட்டும் இருந்தது. அயன் டோம் இஸ்ரேலின் பல அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாகும். ரஃபேல் உருவாக்கிய டேவிட் ஸ்லிங் மற்றும் இஸ்ரேல் ஏரோஃபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கிய ஏரோ 2 மற்றும் 3 ஆகியவை கூடுதல் அடுக்குகளாக இஸ்ரேல் வான்பரப்பை பாதுகாத்து வருகின்றது. இந்த கூடுதல் அமைப்புகளானது நீண்ட தூர ரேஞ்ச் கொண்டவை. கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் போன்ற பல்வேறு வகையான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அயன் டோம் அப்படிங்கிறது 90% வெற்றி விகிதத்தை கொண்டு உள்ளது என்று ரஃபேல் நிறுவனம் தெரிவித்து உள்ளது. இந்த அமைப்பை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததில் இருந்து 5000 மேற்பட்ட தாக்குதல்கள் இடைமறித்து உள்ளது. இந்த அமைப்பிற்கு அமெரிக்காவின் பேட்ரியாட் அமைப்புமே பார்த்திங்கன்னா ஆதரவாக உள்ளது. அயன் டோம் சிஸ்டம் என்பது 3 கருவிகளை உள்ளடக்கிய தொகுப்பாகும். அளவில் சிறியது என்பதால் அதனை வேண்டிய இடத்திற்கு மிக எளிதாக கொண்டு செல்லலாம்.
அயன்டோம் தொழில்நுட்பம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்திங்கன்னா பார்க்கலாங்க. அயன்டோம் அமைப்பானது மூன்று அம்சங்களை கொண்டது. அதன்படி உள்வரக்கூடிய வான்வெளி அச்சுறுத்தல்களை கண்டறிதல், அவற்றின் தாக்குதல்களின் சாத்தியமான புள்ளியின் மதிப்பீடு மற்றும் இடைமறிப்பு ஆகிய செயல்கள் அந்த அமைப்பின் முன்னெடுக்கிறது. எதிரிகளால் ராக்கெட் ஏவப்படும் போது ரேடார் அமைப்பு ஏவுகணையை கண்டறிந்து கண்காணிக்கும். கட்டுப்பாட்டு சிஸ்டமானது ஏவுகணை எங்கு தரையிறங்கும் என்பதை மதிப்பிடும் மற்றும் இது இடைமறிக்கப்பட வேண்டுமா என்பதையும் தீர்மானிக்கும். அதன் அடிப்படையில் தேவைப்பட்டால் எதிரிகளின் ஏவுகணையை இடை மறைக்க புது ஏவுகணையானது ஒரு ஏவுகணை எந்த தீங்கும் செய்ய முடியாத இடத்துல தரையிறங்கும் என மதிப்பிடப்பட்டால் அது தரையிறங்க அனுமதிக்கப்படும். ரேடார் மற்றும் சென்சார் கவரேஜ் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளதன் மூலமாக இந்த அமைப்பு மிகவுமே பயனுள்ளதாக உள்ளது. இந்த பல அடுக்கு அமைப்பானது அதிக எண்ணிக்கையிலான உள்வரக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள், கப்பல் ஏவுகணைகள் அல்லது விமானங்களை இடைமறைக்க சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.